கலவரத்தை தூண்டும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் செயல்படுவதாக கூறி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கோவையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஆண்டாளை அவதூறாக பேசியதாக வைரமுத்துவிற்கு எதிராக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் ராமானுஜம் பல்வேறு கட்டங்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஜீயரின் இந்த நடவடிக்கை தமிழர்களுக்கிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறி கோவை காந்திபுரத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் உண்ணும் போராட்டம் மேற்கொண்டனர். அரசின் தவறான திட்டங்களால் பாதிக்கப்படும் பொழுது அவற்றில் இருந்து பொதுமக்களை திசை திருப்பவே ஜீயர் போராட்ட நாடகம் நடத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர் உண்ணாவிரதத்தை தொடர்கிறேன் என்று சொல்லி தமிழகத்தில் தமிழ் மக்களிடத்திலே கலவரத்தை தூண்டுகிற சதி செயலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டாள் வைரமுத்து பிரச்சனை காலாவதியாகி மக்களும் அதை நிராகரித்து விட்டார்கள். ஆனால் ஜீயர் மட்டும் தொடர் உண்ணாவிரதம் என்ற பெயரிலே மக்களிடத்திலே கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்.